பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். பாடியே உன் புகழை பாடுவே, உன் அன்பின் பெருமையகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆவே கீதம் பாடியே உன் புகழை பாடுவே, உன் அன்பின் பெருமையகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆரோக்கிய அன்னையின் மன்றாட்டு மாலை. கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜென்ம பாவம் இல்லாமல் புவித்தப்பட மாமரியே, எங்களுக்காக வேண்டிக்கொள். உலகம் படைக்கப்படும் முன் நிறைவனால் தெரிந்து கொள்ளப்பட மாமரியே, எங்களுக்காக வேண்டிக்கொள். மனுகுலத்தின் மீது அருள்மழை பொழியும் மேகமான ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள். எல்லா நன்மைத்தனத்திற்கும் பாத்திரமான ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக்கொள். கடவுளின் கொடைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டி. மனுகுலத்தின் மகிழ்ச்சியாக விளங்கிடும் ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டி. கண்ணியாக விளங்கும் ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக. நோயுற்றோரின் துன்பத்தை அகற்றி நலம் அருளும் ஆரோக்கிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக விண்ணக தந்தை, இம் ஆரோக்கியனை என்றென்றும் மோடு பாடும் தாயாக உயர்த்த நீரே. அந்த அன்னை எங்களுக்காக பிறந்து பேசி பெற்றுத்தரும் வரங்களால் எங்களுக்கு ஆரோக்கியம் மகிழ்ச்சியும் விண்ணக வாழ்வின் அருளையும் பெற்றுத்தருவீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆரோக்கியமே இறைவனோடு ஒன்றித்திருக்கின்ற சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீரம்மா. தருட்கொடைகளை எங்களுக்காக பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இறை சித்தத்தை ஏற்றுக்கொள்ளும் தயார் நிலையையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் முழுமையான அன்பையும் இறுதியில் நல்ல மரணத்தையும் பெற்றுத்தாரும். என்றென்றும் உம்மோடும் உம் திருமகனோடும் வாழ்ந்திட அருள் பெற்றுத்தாரும் அம்மா. ஆரோக்கிய அன்னையிடம் நம்முடைய குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து நமது ஆன்ம சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோமாக. அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயதுரைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது அருள் தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் மன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாயிருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களில் இருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களில் இருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அழியும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே, ஆமீன். அன்னையின் அரவணைப்பிற்காக மன்றாடி அவரது பாதுகாப்பில் நம் அனைவரையும் நாம் ஒப்பு கொடுப்போமாக. கிருபதாயபத்துக்கு மாதாவா இருக்கின்ற எங்கள் ராக்கினியே வாழ்க. எங்கள் ஜீவியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. பரதேசிகளாய் இருக்கிற நாங்கள் ஏவையின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகின்றோம். இந்த கண்ணீர் கணவாயிலிருந்து பிளாவித்தெழுந்து உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, உள்ளங்களை எங்கள் மேல் திருப்பியருளும். இதையின்றி நாங்கள் இந்த பிரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவருடைய பிரச்சனையமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளும். கிருபாகரியே, தயாபரியே, பெருந்து இரக்கமுள்ள கன்னிமரியாயே, இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் ததிருளாக ஆகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும். மிகவும் இரக்கமுள்ள தாயே, முத அடைக்கலமாக ஓடி வந்து முத உபகார சகாயங்களை இருந்து உம்முடைய மன்றாட்டின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபொழுதும் உலகத்தில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு
உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்செறிந்தாழும் பாவியாகிய நாங்கள் முதலாயத்துக்கு காத்து கொண்டு முது சமூகத்தில் நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமென். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அன்றாடுவோமாக. ஆண்டவராக இயேசுவே, உமது அன்னை மரியாவை எல்லா நேரத்திலும் எங்களுக்கு உதவி செய்யும் தாயாக கொடுத்திருக்கிறேன். அவர் உதவியினாலும் நாங்கள் மீட்பனர் பெற்று எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே மன்றாடுகின்றோம். ஆமீன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது வாரத்தின் சனிக்கிழமையாக இன்று ஈசாய் மரத்தில் நாம் ஆண்டவரது கொடையான இயேசு ஆண்டவர் இவ்வுலகத்தில் குழந்தையாக பிறப்பதை நாம் ஒரு சாதாரண நிகழ்வாக நினைக்கவில்லை, கொண்டாட்டமாகவே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதில் மீட்பின் வரலாறு என்று வருகிற பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் இந்த இயேசுவே மெஸ்ஸியா என்பதை கடவுள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதில் இன்றைக்கு இந்த ஈசாய் மரத்தில் சாமுவேல் என்கின்ற நீதி தலைவர் முதல் இறைவாக்கினர் இவரை நாம் அடையாளப்படுத்துகிறோம். ஆலயத்தில் சிறு குழந்தையாக அர்ப்பணிக்கப்பட்ட சாமுவேல் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது சாமுவேல் சாமுவேல் என்று சொல்லி அழைக்கப்பட்ட அந்த குரலொலியில் ஏலி என்கிற தலைமைக்குரு தான் தன்னை அழைக்கிறார் என்று சொல்லி ஐயா அழைத்தீரா என்று கேட்ட பொழுது மூன்றாம் முறையாக அழைத்த நிலையில் சாமுவேலுக்கு ஏலி சொல்லுகிறார், ஆண்டவரே பேசும் அடியவன் நான் கேட்கிறேன் என்று சொல்லி பதிலிருத்து என்று சொல்லுகிறார். அப்படி சாமுவேல் இறை அடியாராக மாறுகிறார். இங்கு பார்க்கிறது போல அபிஷேகம் செய்யப்படுகிற ஆசிரியரை கடவுள் இறைவாக்கனாகி சாமுவேலுக்கு கொடுத்து முதல் அரசனான சவுல் மற்றும் தாவூது அரசன் இவர்கள் மீது அருள்பொழிவு செய்கின்ற வல்லமைமிக்க இறைவாக்கனராக சாமுவேல் திகழ்கிறார். இயேசு ஆண்டவர் அபிஷேகம் செய்யப்பட்டவர். நாமும் அபிஷேக நிலையில் இறை அருளை பெற மன்றாடுவோம். ஜபிப்புமாக. அன்பு இறைவா, உமது மக்கள் நாங்கள் என்பதற்கு அடையாளமாக திருமுழுக்கு என்கிற கொடையை தந்ததற்காக நன்றி. இன்றும் எங்களில் திருமுழுக்கு மற்றும் முதல் முறையாக பெறப்போகிற ஆசிரியர்கள முன் வந்திருக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் இந்த விருப்பத்தை அறிந்து அதை நாங்கள் நிறைவேற்ற உமக்கு ஊழியம் புரிய அருள்தாரும். ஆமென். இன்றைய திருப்பலியில் ஃப்ராங்க்லின் டெம்பிள் இவருடைய கருத்துக்களுக்காகவும் நன்றி எழுதலாகவும் மேலும் மோசஸ் ராபின்சன் 15வது பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றிதலாகவும் விலை ஒப்புக் கொடுக்கிறார். அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்க நாளில் அவரது பிறந்தரின் பேரில் எல்லா நிறை ஆசிரியரை நாமும் நம்முடைய குடும்பங்களும் பெற்றுக்கொள்ள திருப்பலியில் சிறப்பாக செபிப்போம். இறந்து இறைமுறை சேர்ந்திருக்கின்ற முதலான் நினைவேந்திரில் டி ஏசையா, டாமினிக் சகாயம், ஐரின் குரூஸ், வசந்தகுமாரி டீச்சர் உடைய ஆண்மையிலே பாற்றுக்காக மன்றாடுவோம். செய்திருக்கிற குற்றங்களை எல்லாம் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெருபாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவன் ஆகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் ஊரூர் மீதும் இரக்கம் வைத்து நம்மில் இருக்கிற குற்றம் குறைகள் பலவீனங்கள் பாவங்கள் அத்தனையும் மன்னித்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்து
இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக ஆண்டவரே திருத்தந்தை பிதா தாமஸ் உம் மறைசாட்சியருக்கு அன்பும் வணக்கமும் செலுத்தி வந்துள்ளார். அதனால்படி நின்று நாங்களும் மறைசாட்சியின் பேறு பயன்களை இடையராது கொண்டாட அருள் புரையும். உம்மோடு தூயாவியாரன் ஒன்று இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒருவடியாக உம்மை மன்றாடுகின்றோ. அமர்வோம். முதல் வாசகம். எலியா மீண்டும் வருவார். சீராக்கிய ஞான நூலில் இந்த வாசகம் அதிகாரம் 48 இறைவசனங்கள் 1-4 மற்றும் 9-11 முடிய இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல எழுந்தார். தீவெட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீச்சுறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக்கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறுமுன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திரும்புவதற்கும் யாக்கோப்பின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொண்டு கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்முடைய உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலறை பாடல் பல்லவி. கடவுளே, உமது முகவொலியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே, உமது முகவொலியை காட்டி எம்மை மீட்டருளும். இஸ்ரவேலின் ஆயரே செவிசாயும், யோசேப்பை மந்தையன் நடத்தி செல்கிறவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிந்திடும். உமது ஆற்றலை எழுந்தரச் செய்து எம்மை மீட்க வாரும். கடவுளே, உமது முகவொலியை காட்டி எம்மை மீட்டருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். மின்னலு நின்று கண்ணோக்கி பாரும். இத்திராட்சைக் கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. கடவுளே, உமது முகவொழியை காட்டி என்னை மீட்டருளும். உமது வலது பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உதிப்பெற செய்த மயிட மனிதரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகலமாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். பல்லவி. கடவுளே, உமது முகவொழியை காட்டி எம்மை மீட்டருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்ப. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. மத்தேயுவின் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17 இறைவசனங்கள் 10-13 முடிய இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும்
சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை, மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனை அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். கிறிஸ்து நமக்கு வழங்குகிற நற்செய்தி. இயேசு ஆண்டவர் மெசியாவாக இருக்கிறார், உலகத்திற்கான மீட்பை கொணர வந்தவர். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு செய்தியானது திடீரென சொல்லி தூக்கத்தில் விழித்திருக்கிறவர் சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக ஆண்டவர் இவ்வுலகத்திற்கு வெளிப்படுத்தவில்லை. மாறாக தொடக்க உரையிலே நான் சொன்னது போல பற்பல முறைகளில் பற்பல வழிகளில் பல்வேறு இறைவாக்கினர் வாயிலாக அவர் இப்படிப்பட்ட மெசியா உலகத்தினுடைய இரட்சகர் இந்த உலகத்திற்கு வருவார் என்பதை வெளிப்படுத்துகிறார். அதில் குறிப்பாக இன்றைக்கு நாம் பார்த்த சாமுவேல், மேலும் இறைவாக்கினர்களை அதிபயங்கரமாக மிகவும் தீவிரமாக யாவே மட்டும்தான் கடவுள், மற்றவர்கள் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தீவிரமாக உழைத்தவர். அந்த நேரத்தில் இந்த யாவே தெய்வத்திற்கு அடுக்காதவளை செய்தவர்கள் மீது, அந்த தெய்வத்தினுடைய வழிபாட்டை விட்டு புறந்தவர்கள் மீது அப்பொழுது அரசராக இருந்த ஆகாபு ஜெசபெல் என்று சொல்லுகிற இவர்களுக்கு எதிராக கூட போலி தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி அரசருக்கு சமரம் வீசிய, அரசருக்கு ஏற்றது போல பேசிய யாவே தெய்வத்தினுடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் மறந்துவிட்டு சாதாரண மன்னரது அதிகாரத்திற்கு பயந்து பணிந்து போன அந்த போலி தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் சவாலாக இருந்தவர் எலியா. இந்த எலியா மிகவும் மக்கள் மத்தியில் ஒரு தீவிரம் காட்டினவராக, அதிபயங்கரமான சாபம் அழிவு அவர்கள் மீதான பல்வேறு விதமான கஷ்டங்கள் குறிப்பாக இன்றைக்கு பார்க்கிறோம். பெரிய வறட்சி ஏற்படுகிறது, நெருப்பு மழை பிடிக்கிறது, இது போன்ற தண்டனைகள்லாம் வந்ததை குறித்து அவரை மிகவும் பயங்கரமாக அல்லது பயங்கரமானவராக பார்த்தார்கள். அப்படிப்பட்ட எலியா ஆண்டவர் முன்னிலையில் அவர் மிகவும் அவருக்கு ஏற்ற ஊழியராக இருக்கிறார். கடைசியாக அவருக்கு கொடுக்கப்பட்ட சம்பாவனை என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது நெருப்பு தேரிலே அவர் இந்த உலகத்திற்கு அழியாமல் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். நெருப்பு தேரிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இந்த உலகத்தினுடைய மரணம் அவரை தழுவவில்லை. ஆகவே கடவுள் தன் அடியாருக்கு இப்படிப்பட்ட நலன் செய்தார் என்பதை இஸ்ரேல் மக்கள் அத்தனை பேரும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே இஸ்ரேல் மக்களிடத்தில் இருந்த ஒரு எதிர்பார்ப்பு என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது இப்படி தேரிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா மீண்டும் வருவார் என்று சொல்லி இஸ்ரேல் மக்கள் குறிப்பாக யூதர்கள் இயேசு வாழ்ந்த காலத்தில் அவர்கள் இதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், மக்கள் பேசிக்கொண்டார்கள். அந்த பின்னணியில்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு ஆண்டவர் எலியா பற்றி கேட்கிறீர்கள், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். எலியா யாரை குறித்து பேசினார்? மெசியாவை குறித்து பேசினார். ஆக மெசியாவை குறித்து சொல்லக்கூடிய ஆள் வந்துவிட்டாகிவிட்டது, நீங்கள் தான் கண்டுணரவில்லை என்று சொல்லி அவர் அவர்களுக்கு ஸ்நானக அருளப்பர் தான் வரவிருக்கிறவர், ஆகவே அவர்தான் மெசியாவுடைய முன்னோடி, ஏற்கனவே வந்துவிட்டார், உங்கள் மத்தியிலே இருக்கிறார், நீங்கள் கண்டுணரவில்லை என்று சொல்லி அவர்களுக்கு அவர் தெளிவுகளை சொல்லியும், அதே போல தான் தான் வாக்களிக்கப்பட்ட மெசியா என்பதையும், அவர் எப்படி வாழ்வில் துன்பங்கள் பட்டு தன்னுடைய கடைநிலை என்கின்ற அந்த கடைசி காலம் அவருக்கு ஏற்பட போகிறது என்பதையும் முன்னறிவிக்கிற ஆண்டவராக இயேசுவின் செய்தியை இன்றைக்கு நற்செய்தியாக பெற்றுக்கொண்டோம். அன்புக்குரியவர்களே, மூன்று விஷயங்களிலே இறைவன் இன்றைக்கு நமக்கு செய்தியை கொடுக்கிறார். முதலாவது, நிறைய விஷயங்களை வி டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட். மூச்சு விடுவதை யோசித்து பாருங்கள், நிறுத்திவிட்டால் தெரியும் அதனுடைய பிரச்சனை என்ன என்று சொல்லி. ஆனால் அதை பற்றி யாருமே கவலைப்படுவது கிடையாது. வி டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட்.
சாதாரணமாக இது நடந்து போய் கொண்டிருக்கும் நினைத்து கொண்டிருக்கும் தவிர, ஆனால் மூச்சு என்பது உயிர் காற்று உள்ளே போய் வெளியே வருகின்ற அந்த நிலை என்பதும், கொரோனாவில் எத்தனையோ பேர் வென்டிலேட்டருடைய வசதியை கேட்டார்களே, எதற்காக? ஏசி மிஷினுக்காக கேட்டார்கள். மூச்சு விட முடியவில்லை என்று சொல்ல உயிர் போகிற கொடூரம் இன்றைக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கடவுளும் நம் ஒவ்வொருவருக்கும் இப்படி தன்னுடைய வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சாதாரணமாக திருக்காட்சியில் இதோ உன்னை பக்தா மெச்சினேன், உனக்கு ஆசிர் உண்டாகு என்று சொல்கிற அப்படிப்பட்ட விஷயங்கள் கிடையாது. மாறாக பாவத்திலும் சாவிலும் அழிந்து கொண்டிருக்கிற உன்னை நான் மீட்டெடுக்க வருகிறேன் என்று சொல்லுகிற அந்த மீட்பின் கொடையை நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லையா என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு அதனுடைய பெருமையை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமாக இயேசு ஆண்டவர் நமக்கு முன்னிறுத்துகிறார். இரண்டாவது, திருவருகை காலத்தில் நாம் ஸ்நானக அருளுப்பர் என்று சொல்லுகிற ஒரு இறைவாக்கினர், இறுதி இறைவாக்கினர், எலியா என்று சொல்லுகிற இறைவாக்கினர், சாமுவேல் என்று சொல்லுகிற இறைவாக்கினர், இவரெல்லோரும் யார்? இவரெல்லோரும் மவுத் பீஸ் ஆஃப் காட் என்று சொல்லுகின்ற கடவுளது வாக்கின் வெளிப்பாடு. எச்சரிக்கை விடுக்கிறார்கள், நீங்கள் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழ்வதற்கு இவையெல்லாம் தடையாக இருக்கின்றன, ஆக சுதாரித்துக் கொள்ளுங்கள், விட்டுவிடுங்கள், பழையவற்றையெல்லாம் விட்டுவிட்டு புதியனவாக மாறுங்கள் என்று சொல்லி எச்சரிக்கை செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி கொடுத்து கொண்டே இருக்கிற பொழுது பலர் அதை நிராகரித்தார்கள், ஒரு சிலர் கண்டுகொள்ளவே இல்லை, மேலும் சிலர் பயந்தார்கள். ஆனால் அக்கபூர்வமாக யாரும் எதையும் செய்யவில்லை என்று சொல்லுகிற ஆதங்கம் மட்டும்தான் கடவுள் முன்னிலையில் இது ஒரு பெரிய ஒரு வெறுப்பாக மக்கள் மீது இருந்திருக்கிறது. இன்றைக்கும் அதைத்தான் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம், பயப்படுகிறோம் சாமிக்கு. ஆனால் நம்ம என்ன, அடிக்கிற கடவுளா நம்முடைய கடவுள்? இல்லையே, வாழ வைக்கிற கடவுள் தானே. கண்டுணர்வே கிடையாது என்று சொல்லுகிற அளவிற்கு நாம் எதை பற்றியும் யோசிக்காமல் வேறு எதை பற்றியோ யோசிக்கிற அளவிற்கு இன்றைக்கு தடம் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சூழ்நிலையில் இதை பற்றிய எச்சரிக்கை உணர்வே இல்லாமல் தெமே என்று சொல்லுகிற வாழ்வு கடந்து போய் கொண்டிருக்கிறது. திருவருகை காலத்தில் அப்படி இருக்கக்கூடாது. ஏற்கனவே ஆண்டவர் தன்னுடைய ஊழியர்களை அனுப்பி உங்களுக்கு எச்சரிக்கை செய்திகளை கொடுக்கிற பொழுது நீங்கள் வாழ்வை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி திருவருகை காலத்தில் மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் இதையே நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக, அன்னை மரியாளை இன்றைக்கு நாம் இந்த திருவருகை காலத்தில் போற்றுகிற பொழுது அந்த தாய் எந்த அளவிற்கு கடவுளது வார்த்தைகளுக்கு அல்லது கடவுளது பேரிறக்கத்தை பெறுவதற்கு கடவுள் தன்னை தேர்ந்து கொள்ளுகிற அந்த தேர்ந்து கொள்ளுதலுக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்து கொண்டாரோ, அதுபோல இன்றைக்கு இந்த திருவருகை காலம் கிருபையின் காலம் என்று சொல்லியும் திரு காத்திருப்பின் காலம் என்று சொல்லியும் நாம் பயணப்படுகிற பொழுது மரியனை போல செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் செல்ஃப் பெனன்ஸ் என்று சொல்லுகின்ற சுய கட்டுப்பாடு மற்றும் நமக்குள்ளாரே பல்வேறு வித பரிவிரக்க செயல்களிலும் தவச் செயல்களிலும் ஈடுபட்டு நம்மை நம்முடைய குறைபட்ட நிலையிலிருந்து நாம் வெளிக்கொணரக்கூடிய யுத்திகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நான் நல்லவனாக இருக்குவேன், நல்லவாக செய்வேன், இப்படி என்றால் வெறும் செயல் காரியங்களில் மட்டும் வெளிப்புற தோற்றங்களில் மட்டும் வெளிப்புற செயல்பாடுகளுக்கு மட்டும் அக்கறை காண்பித்து உள்புறம் செய்ய வேண்டிய ஆத்ம விஷயங்களை மறந்து போனால் இது உள்ளே புண்ணை வைத்து கொண்டு மேலே பிளாஸ்டர் போட்டு மூடி வைத்து ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற குழந்தை போல நம்முடைய நிலை மாறிவிடும். ஆகவே நாம் ஆத்ம தயாரிப்பில் அன்னை மரியாதை போல ஆண்டவருக்குரியவர்களாக மாறவும் இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். என்றால் நம்மில் நீக்கமர அணிந்திருக்க வேண்டியவர் இயேசு மட்டும்தான், மெஸ்ஸியா மட்டும்தான். அவருடைய வருகைக்காக தயாரிக்கிற பொழுது அவரை உள்வாங்க நம்மை நாம் தயாரித்துக் கொள்வோம். ஆமென். காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. இன்னுயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் இன்னுணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் இன்னுயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் இன்னுணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள
தந்தாய் ஏற்றுக்கொள் ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே ஏற்றுக்கொள்ளுமே ஏற்றுக்கொள்ளுமே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அன்னையின் பக்தர்களே நாம் அனைவருக்கும் கொடுக்கிறபடி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக முடிச்சு பியுங்கள் ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் முதல் கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக எல்லாம் வல்ல இறைவா மூதாதிற்கு அளித்த வாக்குறுதி நிறைவேற்றுமாறு மீட்பின் தாயாக தாய் ஆகிடப்பட கன்னிமரியாவை தேர்ந்தெடுத்தீரே அவருடைய தாட்சி மக்கு உகந்ததாகவும் அவருடைய கீழ்ப்படுதல் எங்களுக்கு பயன் உள்ளதாகவும் இருந்தது போல நாங்களும் அவரது முன்மாதிரி பின்பற்ற அருள் புரியும் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக மேலே எழுப்புங்கள் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரை தூயவரான தந்தையே என்றுமில்லை எல்லாம் உள்ள இறைவா என்னாலும் இவ்விடத்திலும் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் கடமை மீட்புக்குரிய செயலமாகும் கிறிஸ்து தம்மையே தாழ்த்து உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்துடன் வகுத்திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லாம் மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு தொடர்ந்து வைத்தார் அனைவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம் ஆகவே நாங்கள் இப்பொழுது வெளிப்பாடு துணிவில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் வானதூர் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலில் சொல்லுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் மூற்று ஆகவே நம்முடைய ஆவியை பொழுந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு இருந்து இறந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் கண்டு கூறி தம் சிறுவர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்பைக்குரிய என்ற அர்த்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் கப்பு கொடுக்கணும் திருமணம் என்று நமக்கு ஊழியம் புரிய தகுந்த உடைய ஏற்றுக்கொண்டேன் எனவே இந்த நாளில் ஃப்ராங்க்லின் டெம்பிளுடைய குடும்பத்தின் நன்றிடுதலையும் மோசஸ் ராபின்சன் தன்னுடைய பிறந்த நாளில் செலுத்துகின்ற நன்றிடுதலையும் ஏற்று இவர்களை தொடர்ந்து ஆசிரியர் நல்ல எதிர்காலத்தினால் நீர் இவர்களை வழிநடத்தும் மேலும் இன்று ஞான ஸ்நானம் உறுதி பூசுதல் திருமண அருட்சாதனம் மேலும் முதன்முறையாக உம்மை பெறப்போகின்ற நற்கருணை என்கிற அருட்சானத்தை பெறப்போகின்ற எங்களது பிள்ளை என்னும் உமது ஆசிரால் பல்வேறு நலன்களுக்காக வேண்டி வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உமது ஆசிரியை நிறைவாக தந்து நிலை வாழ்வினை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் நம்மை தாழ்மையுடன் நாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் திருவாவை நினைவு கொண்டாலும்
திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களது ஆய ஜார்ஜ் எல்லா திரு நயினர் ஆகிய அனைவரோடும் திருவை அன்பில் நிறைய விரைச்சிதழும் உயிர்த்திடும் அது நோக்கொள்ளும் சகோதர சகோதரம் திருப்பலியில் நாங்கள் நினைவுகின்ற டி ஏசையா டாமினிக் சகாயம் ஐரின் குரூஸ் வசந்தகுமாரி டீச்சர் யாருமுனைய ஆத்மாக்கள் இறந்தோர் அனைவரையும் இறக்க துணை கூர்ந்து திருமுக ஒளியினுடைய ஏற்றிடலும் எங்கள் அனைவரும் மீது இறக்கமாயிரும். கடவுள் கண்ணித்தாயான புனிதமிக்க மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் புனித தமசுஸ் மற்றும் எங்களது பாதுகாப்பு பவுலடியார் இவ்வளவு நமக்கு வந்தவராக இருந்தவராக அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்ப குழந்தையத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியார் நன்றைப்பு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமாக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பணியால் பயிற்சி பெற்றிருக்கிற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனும் என்றாடுகின்றோம். இதற்கு உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்தவன் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன். திரு தூதர்களுக்கும் விழுந்திறேன். எங்களில் இருக்கிற பாவங்களை பலவீனங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண் நோக்கி திருவுருவத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் நாங்கள் உம்மை உம்முடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற பொழுது எளியா மீண்டுமாக வருவாருங்கிற நம்பிக்கையில் ஸ்நான கருளப்பர் வந்து எச்சரிக்கை செய்தியை கொடுத்து எவ்வாறு மக்களை தயாரித்தாரோ அதே போல் இன்று திரு அவை அன்னை மரியாளை முன்னிறுத்தியங்களை தயாரித்து கொண்டிருக்கிற வேளையில் நாங்களும் உம்முடைய வருகைக்கு தயார் நிலையில் இருக்க எங்களுக்கு அருள் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு நமக்கு அருள் இருக்கிற அமைதியை அருகிலிப்போடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இறக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இறக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களையெல்லாம் போக்குகிறவர். ஸ்நானகருளுப்பர் அறிவித்த எதிர்பார்க்கப்பட்ட மெஸ்ஸியா இவர்தான். நம் அத்தனை பேருக்கும் பாவத்திலிருந்தும் உலகத்தினுடைய சாவிலிருந்தும் சாத்தானிடமிருந்தும் விடுதலை கொடுத்து மீட்பினை கொடையாக கொடுத்திருக்கிறவர். இவருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே தேவரீர் எம்மில்லத்தில் எழுந்திருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும். நீ பேச வந்தாய் என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே நீ இன்றி நான் இல்லையே உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய் என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இதயத்தாகம் நீ இருளின் தீபம் நீ உதய காலம் நீ
தள்ளாடினான் தடுமாறினேன் கண்மூடினான் வழிமாறினேன் தீராத துன்பங்களில் நீ தாயாகித்தாய் என்னோடு நீ பேச வந்தாய் என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய் உயிரின் தெய்வம் நீ உலகின் தெய்வம் நீ மழையின் மேகம் நீ மலரின் மனமும் நீ என் பாதையில் முன் போகவா கண் போலவே என்னை காக்கவா ஆதாரம் நீயாகவாவும் அன்பொன்றி எனதாகவா என்னோடு நீ பேச வந்தாய் என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய் கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தீற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தருளும் உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உமை விட்டு என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்து உம்மிடம் வர கட்டளையிட்டருளும் உம் புனிதர்களோடு எக்காலமும் உமை புகழச் செய்யும் ஆமீன் புனித யோசுப்பினை நோக்கி மன்றாட்டு மீட்பரின் பொறுப்பாளரே வாழ்க பேறு பெற்ற கன்னிமரியானின் துணவரே உம்மிடம் கடவுள் தம் ஒரே மகனை ஒப்படைத்தார் உம்மில் மரியா தம் பற்றுதியை வைத்தார் உம்முடனே கிறிஸ்து மனிதரானார் பேறு பெற்ற யோசேப்பே உம்மையே தந்தையாய் எமக்கு காட்டும் வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும் அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத்தாரும் எல்லா வகை தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும் ஆமேன் உலக ஆயர்கள் மாமன்ற இறைவேண்டல் தூய ஆவியாரே உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம் நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர் எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும் நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும் நாங்கள் பலவீனர்கள் குற்றமுள்ளவர்கள் ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும் பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும் உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலை வாழ்வை நோக்கி பயணிப்போமாக இந்த எம் மன்றாட்டுகளை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து என்னாலும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் மன்றாடுவோமாக ஆண்டவரே எங்கள் இறைவனால் உட்கொண்ட திருவுணவு என்றும் எங்கள் உமது இரக்கத்தை வெளிப்படுத்துவதாக திருமகனுடைய தாயின் நினைவை நம்பிக்கை உணர்வோடு கொண்டாடுகிற நாங்கள் அவரது மனித பிறப்பினால் மீட்பு அடைவோமாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக பாசிற்காக தலைவணங்கி மன்றாடுவோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடைவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு பாதுகாக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக ஆற்றல் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் காத்திருக்கிற ஆரோக்கியனுடைய வல்லமை மிக்க மன்றாட்டினாள் கூடியிருக்கிற பிள்ளைகளாக நீங்கள் அனைவரும் எல்லா தீமைகளிலிருந்தும் வியாதி வருத்தங்களிலிருந்தும் குடும்ப நெருக்கடிகளிலிருந்தும் சமூக தீமைகளிலிருந்தும் காப்பாற்றப்படுவீர்களாக மனம் சோர்ந்து போகிற போது பால்காரசிறுவன் பால் கூடத்தை பொங்கச் செய்தது போல இவளின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கச் செய்யும் தோல்வியால் தோண்டு போகிறது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவளையும் வாழ்வில் நடக்க எழுந்து நடக்க வையும் துன்பக்கடலில் தத்தளி தடுமாறும் பொழுது போர்ச்சுகீசிய மாலுமொழி கரை சேர்த்தது போல இவர்களையும் வாழ்வில் வளரச் செய்வீராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி பாடல் எண் 470 அலையொளிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே
அலையுளிரருணனை அணிந்திடுமா மணி முடி மாமரியே வாழ்க்கையின் பேரரசி வழுவில்லா மாதரசி வாழ்க்கையின் பேரரசி வழுவில்லா மாதரசி கலையெல்லாம் சேர்ந்திடும் தலைவியும் நீ எல்லோ காலமும் காத்திடுவாய் அலையுளிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே பொல்லாத தூளியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் கே அலையொளிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது தந்தை மகன் தூய ஆவியின் பேராலேன் ஆமீன். கொண்டிருப்பது உங்கள் அற்புதரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதரேசு டிவியோட பவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, இந்த நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன்.